எவ்ரிவன், எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டாலே நம்ம வீட்டில் கிளீனிங் ஒர்க் தான் அதிகமாக இருக்கும். ஸோ சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதுக்கப்புறம் வந்து தீபாவளியெல்லாம் வர்றதுனால இன்றைக்கி வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான் வேலை. பொங்கலுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து ஒரு 90% க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா பொங்கலுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் தான் கேப் இருக்கும். நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டுட்டோம் அப்படின்னா பொங்கலுக்கு வந்து வேலை கம்மியாயிடும். நான் வந்து ஆயுத பூஜைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஆயுத பூஜைக்கு வந்து மொதல் நாள் தான் ஊர்லேருந்தே வருவேன், நேட்டிவ்க்கு போகிறேன் அப்படிங்கிறனால மொதல் நாள் வந்து எல்லா வேலையுமே பார்க்க முடியாதுங்கிறனால எல்லா ஒர்க்குமே இப்போவே முடித்து வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வந்து உடனே சும்மா டஸ்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு மறுநாள் ஆயுத பூஜை கொண்டாடிக்கலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் வந்தோடனே டஸ்ட் பண்ணி வச்சுட்டு உடனே சாமி கும்பிட்றலாம்னு நினச்சாலும் பூட்டின வீட்டுக்குள்ளே எப்படி தான் அவ்வளோ தூசி வரும் தெரியாது. வந்து பார்க்கும் போது மறுபடியும் அவ்வளோ தூசி இருக்கும். எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு நாளெல்லாம் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும். என்ன இருந்தாலும் இப்போ க்ளீன் பண்ணுற அளவுக்கு அப்போ வேலை இருக்காது, சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். காலையில் ஒரு 9 மணி போல் க்ளீனிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே இனிமேல் வந்து டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு 9 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து வேலையை வந்து சீக்கிரமாக பார்க்க முடியும். மெதுவாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம்னா டைம் இழுத்துட்டே போகும். அப்புறம் திருப்பி நாளைக்கு வந்து அதே வேலையை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளார எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு வேலை கூட பார்க்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்தந்த ஏரியாவை இந்தந்த டைமுக்குள்ளே வந்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாரத்தில் 2 நாள் வீடு கூட்டி தொடச்சாலும் ஒரு சில இடங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த இடத்துல நிறையா வந்து ஒட்டடை இருக்கும். அதுவும் டெய்லி சாமி கும்பிட்றேங்கும் போது அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ஒட்டடை படிஞ்சிருக்கும். சாம்பிராணி போடுற போக பார்த்திங்க அப்படின்னா நிறைய டஸ்ட்டு சேரும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வாரத்தில் 1 தடவை க்ளீன் பண்ணி விட்டாலும் எப்படி தான் திருப்பி வந்து சேரும் தெரியாது. ஸோ நமக்கு டெய்லி வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த செப்பல் ஸ்டாண்டெல்லாம் நான் வாங்கி வச்சதோடு சரி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாயிடுச்சு. நிறையா பேர் வந்து இது டோட்டல் வேஸ்ட்டு, சுத்தமாகவே அது வந்து வாங்கின காசுக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் 3 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. க்ளீன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாவாக வந்து டிவைட் பண்ணிக்கிட்டு இந்த ஏரியாவை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு வெளியில், அதாவது வாஷிங் மிஷின் ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விடணும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஹாலை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம், ஏன்னா அது வரைக்கும் பசங்க ரூமுக்குள்ளே இருப்பாங்க. ஹாலை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள ஹாலுக்கு வர சொல்லிட்டு ரூமுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு சில நேரத்தில் மட்டும் பசங்களை ஹெல்ப்புக்காக கூப்பிட்டுக்கிட்டேன். என்ன தான் நம்ம தனியாக வேலை பார்த்தாலும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பசங்களை அப்பப்போ கூப்பிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு கண்ணுக்கு இதில் பார்த்துட்டே இருக்கணும், இல்லைனா அவங்க ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சில ஜன்னல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு 2 சைடு உள்ள ஜன்னல் மட்டும் தான் ஓப்பனில் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா கிச்சன், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரூமில் வந்து ஒரு ஜன்னல் ஓப்பனில் இருக்கும், மற்ற 2 வந்து க்ளோஸில் தான் இருக்கும் எப்போதுமே. ஸோ அந்த க்ளோஸில் இருக்க எல்லா ஜன்னலுமே வந்து ரொம்ப ஓவர் டஸ்ட்டாக தான் இருந்தது. ஓப்பனில் இருக்க ஜன்னல் கூட இவ்வளோ ஓவர் டஸ்ட் இருக்காது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் பண்ணி டஸ்ட் பண்ணி விடலான்னு நினைக்கும் போது இருக்கிற அந்த ஜன்னல் மட்டும் ஓவர் டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆனிச்சு எனக்கு. ஹாலில் வந்து வேலை பார்த்து முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மேலே ஆகிடுச்சு. 2 சைடு ஜன்னல் மட்டும்தான் நான் தொடச்சிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விடணும், இல்லைன்னா அந்த ஈரத்தோடு அந்த அழுக்கு சேர்த்து தொடைக்கும் போது அப்படியே அது ஒரு மாதிரி கலராகவே அந்த இடத்துல படிஞ்சு போயிடும். ஸோ ஈர துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டேன். பையன் வந்து பக்கத்துலேயே வந்து விளையாண்டுட்டு இருந்தான். அவங்கள வந்து உள்ளே உட்கார வைக்கவே முடியலை. சரிங்கண்ண கண்ணுக்கு எதிரிலையாச்சும் விளையாடட்டுமேன்னு சொல்லிட்டு எனக்கு சைட்லேயே விளையாட வச்சுட்டு இருந்தேன். இப்போது ஹாலில் 2 சைடு உள்ள ஜன்னலுமே தொடச்சி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உள்ள ஒரு ஜன்னல். இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாசப்படியில் வந்து விளக்கு ஏற்றுவேன் இல்லையா, நிலவாசலில் அந்த விளக்கு கொண்டாந்து வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வச்சு வச்சு ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு இப்போ தான் இடம் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. மொத்தமாக நான் ஹாலை நீட் பண்ணி முடித்து கூட்டியெல்லாம் விடுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மேலே ஆகிடுச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களால கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்க முடியும். நான் எந்த அளவுக்கு இந்த வீட்டில் வந்து வேலை பார்த்துருந்தனோ அதில் பாதி வந்து என்னோட பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தான். ஏன்னா இப்போ நான் நின்று ஒரு இடத்துல தொடச்சிட்ருப்பேன், தம்பி தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னா அதை கொண்டுட்டு வருவான், திருப்பி
திருப்பி அந்த தண்ணி அழுக்காயிடுச்சு அதை கொண்டே ஊற்றிட்டு வா அப்படின்னா ஊற்றிட்டு வந்துடுவான். நம்ம மட்டும் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற டயர்டு இல்லாமல் அவன் ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரே ஜீவன் அது என்னோடய பையன் மட்டும்தான். என்னோடய பொண்ணை எப்படியெல்லாம் டிமுக்கி கொடுக்கலாமோ அதே மாதிரி கொடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம எந்த வேலை சொன்னாலும் காதலே வாங்க மாட்டாவ. பட் இருந்தாலும் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட். பையன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். எனக்கு நான் அவனை கூப்பிட்டு வேலை சொல்லும் போது கூட எனக்கு தெரியல, இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கும் போது தான் தெரியுது. நான் என்ன வேலையெல்லாம் பார்த்தனோ எல்லா வேலையிலையும் அவன் கூடவே பக்கத்திலே இருந்திருக்கான். அவன் அந்த ஹெல்ப்புக்கு ஹெல்ப் பண்ணனால தான் என்னால் இவ்வளோ சீக்கிரம் வேலை முடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக நைட்டு தாண்டியும் போயிருக்கும் டைமு. ஓவரால் ஹாலை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. 9 மணிலேருந்து 12.5 மணி வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கேன். நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். என்னதான் டைம் ஆனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு நல்லாவே டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஹாலுக்கு அப்புறம் நான் பிளான் பண்ணியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் தான். பெட்ரூம் வந்து ரொம்பவே சின்னம் தான் சொல்லலாம். ஸோ அது வந்து சீக்கிரமே க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 1 ஹவரில் க்ளீன் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பெட்ரூமுக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எங்கேயுமே டஸ்ட் இருக்காது. ஆனால் வெளியில் எங்கெல்லாம் டஸ்ட் இல்லையோ அந்த எல்லா டஸ்ட்டும் சேர்த்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட காட்டுக்கு கீழே அதிகமாக இருக்கும். நான் காட்டுக்கு கீழே மோஸ்ட்லி வந்து என்னோட ப்ரூம் ஸ்டிக் எவ்வளோ எட்டுதோ அந்த அளவுக்கு தான் டஸ்ட் பண்ணி விட்டுருப்பேன். டெய்லி கூட்டும் போது உள்ளே போயெல்லாம் கூட்டுறது கிடையாது. இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கூட்டும் போது தான் அதில் வந்து நிறைய குப்பை உள்ளேந்து வரும். பாதி இவ்வளோ டஸ்ட் இருக்கிறதே பசங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கோல்டு ஆகிடும். கோல்டு ஆகிற மாதிரி இருந்தாலே டக்குன்னு நான் போய் பெட்ரூம் கீழே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அங்கே தான் அதிக டஸ்ட்டே இருக்கும். வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக ரூம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் அதிக டஸ்ட்டு இருக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமில் காட்டுக்கு அடியில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வேலை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இழுத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் க்ளீன் பண்ண போகிறோமே, இன்னும் ஒரு 3 நாளில் க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கொண்டே வைக்காமல் அங்கே அங்கே சேர்த்து வச்சுட்டு இருந்துட்டேன். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வேலை எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்க்க போவேன். அது வைக்கலை அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நாள் மாதிரியே தான் போகும். இந்த வேலை செய்யவே இல்லைங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். பட் அந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னாலும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இந்த வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளெல்லாம் வேலை இருந்துகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கலாங்கிற நாள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம டெய்லி வந்து ஒரு இந்த க்ளீன் பண்ணணும், இன்றைக்கி இதை பண்ணிட்டோம், நாளைக்கு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய டே வந்து இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். இதே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் பேக்கெலாம் எப்படி வேலை பார்க்கணும், எந்த மாதிரி செய்யணும், எதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே இருக்காது. சரி சரஸ்வதி பூஜை வருதா, சரி ஓகே சாமி கும்பிடணும், சந்தனம் தெளிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வைக்கணும், முதலே இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடணும் அந்த மாதிரி ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மேரேஜ் ஆகிட்டு நான் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே எனக்கு 3 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ ரீசன்ட் 3 இயர்ஸாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கேன். நினச்ச மாதிரி பெட்ரூம் வந்து ஒரு 1 ஹவரில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பெட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு தலைகாணி உரை எல்லாமே எடுத்து வாஷிங் மிஷினில் துவைச்சி காய போட்டுட்டு வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 1 ஹவரில் நினச்ச மாதிரி பெட்ரூமை க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ஏரியா, நம்ம அடிக்கடி இருக்கக்கூடிய ஏரியா. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மோஸ்ட்லி கிச்சனில் வந்து எந்த டஸ்ட்டுமே இருக்காது. ஏன்னா அங்கே தான் பூஜை ரூமும் இருக்குங்கிறனால நான் டெய்லி நைட்டு போகிறதுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் போவேன். சரி இருந்தாலும் சும்மா டஸ்ட் பண்ணி விட்டுடலாமேனு சொல்லிட்டு சும்மா வந்து கைக்கு எட்டுற அளவுக்கு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஜன்னல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எட்டுற அளவுக்கு நான் கண்டிப்பாக தொடச்சிருப்பேன். மேலே உள்ள ஒரு 4 லைன் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே தொடச்சிருக்க மாட்டேன், அது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான். மற்றபடி எனக்கு எட்டுற ஜன்னல் அளவுக்கு வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு தான் போவேன். ஏன்னா நான் இருக்கிற ஏரியா சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறையா அந்த கல் விட்டுற மிஷின்லாம் இருக்கும்ல, அது வெட்டிகிட்டே இருப்பாங்க கல். ஸோ அதுலேருந்து நிறையா தூசி வந்துகிட்டே இருக்கும், அது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற அதனால் அந்த வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 3 நாள் 4 நாள் ஒரு சில நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி கூட நான் தொடச்சி விட்டுருவேன். ஸோ கிச்சனில் வந்து அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. பட் பூஜை விசில்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள ஜன்னல் ரெண்டுமே தொடச்சி கழுவி விடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்கு உள்ளே தான் ஆச்சு. பட் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலாகும். நான் பெட்ரூம் முடிச்சுட்டு வரும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 அந்த 2 கிட்ட பக்கத்தில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி விடுறதுக்கு ஒரு
2:30 3:00 ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை வந்து ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 4:30 நான் ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நான் பூஜை ரூமில் கை வச்சேன் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே இழுத்துட்டு போயிடும். இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறனால இன்னுமே கூட டைம் எடுக்கும். ஊர்லேருந்து வந்து செஞ்சுக்கலாம்னாலும் மனசு கேட்கல. இப்போவே செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா ரிலாக்ஸாக வந்து சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைனா எல்லா வேலையும் அவசர அவசரமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வேலை விட்டு போச்சு அப்படின்னாலும் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், செய்ய முடியலைன்னு. ஸோ இப்போவே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்து வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் பூஜை சாமான் முதக்கொண்டு இப்போவே நான் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு ஊருக்கு கிளம்ப போகிறேன். இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருக்கையில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம்லேருந்து எடுத்து போட்டு வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டிருந்தேன். எல்லாமே வந்து நல்லா துவைச்சதுக்கப்புறம் எடுத்து காய போட்டுட்டு வந்துட்டேன். எப்படியாவது 1 ஹவரில் காஞ்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு. அது காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து மடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா ஊர்லேருந்து வந்து பார்க்கும்போது வீடே நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா துணி அப்படியே குமிஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். துணியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடே பார்க்குறதுக்கு பக்கா நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கேயோ 1-2 கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்க்குறதுக்கு டென்ஷனாக வீடு நீட்டாகவே இல்லை, நம்ம வீடு மெயின்டைன் பண்ணுறதே இல்லைங்கிற மாதிரி நமக்கும் தோணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ன இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நல்லாவே இருக்காது. நான் நிறையா தடவை இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு துணி மடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ரீசன்ட் 7-8 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் எனக்கிட்டே தெரியுது. ஏன்னா அந்த துணியெல்லாம் மடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸே இருக்குதுன்னு சொல்லுவேனா. அதுலேயும் இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், வீட்டில் எந்த வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலான்னு பெண்டிங் போடுறதே கிடையாது. அண்ணன் வேலையை அன்னன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கினாதான் மறுநாள் எழுந்திரிச்சு பூஜை பண்ணையில் வீடும் நீட்டாக இருக்கும், மனசும் நிம்மதியாக இருக்கும். இதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 3 மணிக்கு வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு வந்து கரெக்டாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எடுத்து வைக்கல, நான் வந்து கோலம் போட்டது வந்து காயவே இல்லை பூஜை ரூமில். ஸோ வந்து எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் அழகாக பொட்டு குங்குமம்லாம் வச்சு கிச்சன் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். அது கோலம் வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து உள்ளே செட் பண்ணி வைக்கணும். அடுத்த வேலையாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மாப் போட்டு விட்டுட்டேன். ஃபுல்லாக எல்லா வேலையுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஓவரால் வந்து என்னோடய வீட்டோட லுக்கை வரைக்கும் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.